என்ன குசுறு மேல போட்டு தரேன் 50 ரூபாய் வச்சுக்க. தம்பி கேப்பா பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி லட்சணமா இருக்கிறேன். இப்படித்தான் இருப்பாங்களா? நான் வேற மாதிரி இருப்பாங்க நினைச்சேன். கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன், ஆனா படிச்ச மாதிரி தெரியலையே. 10 நம்பர் வீட்டு கேட்ட போய் திறக்கறியா? உனக்கு என்ன பைத்தியமா? சித்தப்பா பதிலே பேச மாட்டேங்கிறான். கன்ஃபார்ம் பைத்தியம் தான். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்படி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி ஜட்டி பண்ணோட ஓடி வந்தீங்க? இந்த கோலம்பட டிரஸ் போட்டுட்டு என் கூட வராதேன்னு சொன்னே கேட்டியா? நீ இந்த சுழாட்டு மண்ட பனியன போட்டுட்டு வராதேன்னு சொன்னே கேட்டியா? இந்த பையன் என்னையும் ஓ லிஸ்ட்ல சேர்த்துட்டான். சித்தப்பா சின்னப்பா. ஐயோ ஏன் சார் இப்படி நடு ரோட்ல நின்னு கத்துறீங்க? ஒழுங்க வீடு போய் சேருங்க. எங்க வீடு 9 நம்பர் வீடு தான். அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ 10 நம்பர் வீட்டுக்குள்ள போற. ஒழுங்க வீடு போய் சேர மாட்டேன். வீட்டுக்குள்ள வேற ஏதாவது கேடு கட்ட இருக்கு? அவங்களையும் துப்பு சொல்லு, மொத்தமா எடுத்து போறேன். இல்ல இது போதும் போ. வீட்டுல எல்லாம் என்ன தானே? ஐயோ என்ன பண்ணாலும் இவங்க வீட்டுல இந்த நாத்த நாரது. இந்த கலிஜு புடி இப்ப உள்ள போலாமா? இல்ல உன் பேர் என்ன? சக்கரவர்த்தி. ராணி வீட்டுக்கு வரலையா? நான் கல்யாணம் ஆகாத சக்கரவர்த்தி. அப்ப இந்த ஊடு உனக்கு வாழை கிடையாது. ஏன்? கண்ணால ஆன ஆம்பளையா இருக்கணும், இல்ல கண்ணால ஆகாத பொம்மநாட்டியா இருக்கணும். அவங்களுக்கு தான் எஜமானி அம்மா இந்த ஊடு விடுவாங்க. உங்க எஜமானி அம்மா என்ன அலியா? யோ அழியும் இல்ல எழியும் இல்ல. அவங்க இது எங்க அம்மா கண்டிஷன். எங்க உங்க எஜமானி அம்மா கூப்பிடு, பேசி பாக்குறேன். ஒருவேளை என் முகத்தை பார்த்த உடனே மனசு மாறி அவங்க கண்டிஷனை கைவிடலாம். அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு நேரம் ஆகும். நீ அப்பால வா. கூட கூட கொஞ்சம் நில்லு. வந்தது வந்துட்டேன், வாடகைக்கு விடுற போஷனை பாத்துட்டு போயிடுறேன். சரி வா உள்ள வந்து ஒரு வாட்டி கண்டுக்கணு போ. வேலைக்கார பெண்ணே, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இந்த கட்டிலும் மெத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ இங்க தான் தூங்குறியா? என்னடா நீயும் இந்த வீட்ல தான் தங்குறியான்னு கேட்டேன். எல்லாமே என் மனசுக்கு திருப்தியா நடந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த போஷனும் எனக்கு வாடகைக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு வழி செட்டில் ஆயிடுவேன். செட்டில் பெண்ணே, உங்க முதலாளி அம்மா எப்ப வருவாங்க? எந்த நிமிட்டு வருவாங்க? பெண்ணே இந்த பெட்ரூமுக்கு எவ்வளவு வாடகை உனக்கு ஏதாவது தெரியுமா? மாசம் 1000 ரூபாய் கொடக்கூலி, 10 மாசம் அட்வான்ஸ். 1000 நியாயமான வாடகை. தட் சவுண்ட்ஸ் ஃபேர் எனஃப். Nice bed, nice girl. But I'm afraid I could not possibly rent the room to you. என்ன பண்ணே? உங்க முதலாளி அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அழகானும் அசரீரி மாதிரி குரல் மட்டும் கேக்குது. குனி பின்னாடி ஓடிச்சாங்களா? முன்னாடியும் ஓடியில, பின்னாடியும் ஓடியில. அந்த குரலுக்கு சொந்தக்காரி நான் தான். வீட்டுக்கார நீ? வீட்டுக்கார அம்மாவும் நான் தான், வேலைக்காரியும் நான் தான். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே வேலைக்காரிய ஓரக்கண்ணால நோட்டம் விடுற சபல புத்தி எல்லா ஆம்பளைங்களுக்கும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் வாடகைக்கு வீடு கெட்டு வரவங்க ஒழுக்கமானவங்களான தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேஷம். நியாயமான வேஷம். தம்பதிகளுக்கும் தனியா வாழும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அறைய வாடகைக்கு விட முடியும். தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு போயிடுங்க. திடீர் கல்யாணம் பண்ணிக்க என் ஜாதகத்துல யோகம் இல்ல. மனசு இறங்கி என் விஷயத்த மறுபரிசீலனை செய்யக்கூடாதா? பிரம்மச்சாரிகளை பொறுத்த வரைக்கும் மறுபரிசீலனைக்கு இடமே இல்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இதோ பாருங்க, ஆம்பளைங்கள ஒன்னு ரெண்டு பேர் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் நீங்க கேவலமா நினைக்க கூடாது. நாங்க எல்லா விதத்திலையும் பொம்பளைங்களுக்கு உதவியா இருப்போம். ஆண் துணையோட வெளியே போனீங்கன்னா காலி பயலுக சைட் அடிக்க மாட்டானுங்க. இடிமன்னர்கள் தொல்லை இருக்காது. குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். என்னது? ஆம்பளைங்க வீட்டுல இருந்தா நீங்க திருட பயம் இல்லாம நிம்மதியா தூங்கலாமே. அத சொன்னேன். ஓஹோ, என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா உங்க கையில ஒரு ரெட்டை குழல் துப்பாக்கி இருக்கிற மாதிரி. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன். மத்தவங்கள மாதிரி நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கிளி குஞ்சு, மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. மொத்தத்துல என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது. தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க. நீங்க தலையில நின்னாலும் சரி, என் முடிவை மாத்திக்க போறது இல்ல.
இவ்வளவு பெரிய பட்டணத்துல உங்களுக்கு வீடா கிடைக்காது. வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் வேக்கட் தி ப்ளேஸ். பெல். ஹலோ பானு ஹியர். நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுறேன். உங்க அண்ணன் உங்க வீட்டு பேர்ல வாங்கின கடனுக்கு தவணையும் கட்டல வட்டி பணமும் கட்டல. சார் நான் இப்ப கொஞ்சம் சிரமத்துல இருக்கேன். ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க. எப்படியாவது வாங்கின தொகைக்கு வட்டியை கட்டிடுறேன். சாரி மிஸ், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அட்லீஸ்ட் வட்டி பணம் பயஞ்சாத கட்டினீங்கன்னா வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வராம தடுத்து நிறுத்தலாம். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் வேற வீடு பாத்துக்கிறேங்க, வரேங்க. நிலம் சக்கரவர்த்தி, நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால உங்களை என் கொடுத்த கரை ஏத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப எலகண்ட் மனசு. தேங்க் யூ. பட் ஒன் திங், என்ன? வாடகை 1000 ரூபாய் தான். அட்வான்ஸ் தொகை 15000 ரூபாய் தரணும் சார். வாங்கம்மா, என்ன வேணும்? லேட்டஸ்ட் அரைவல் ஏதாவது வந்திருக்கா? லேட்டஸ்ட் அரைவல்? அது என்ன, ட்ரெயினா பிளேனா? ட்ரெயினும் இல்ல பிளேனும் இல்ல. புதுப்பட கேசட் வந்திருக்கான்னு கேட்டேன். ஓ, அதுவா? மேல போ, கிடைக்கும். புதுசெல்லாம் என் பையன் பாத்துக்கறான், பழச மட்டும் நான் பாத்துக்கறேன். உங்க வயசு கேத்த உத்தியோகம். கீப் இட் அப். அடேங்க அப்பா, உனக்கு ரொம்ப நேரம். வாய். வணக்கமுங்க. வணக்கமுங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட்டும் இருக்குதுங்க. மலர்ந்து மலராத பாதி மொட்டு இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டது இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட் 3 காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, 3 கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட் கொடுங்க, பில்ல போடுங்க. ஐயோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேர்லயே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் என்னங்க? 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10 விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு. சென்னை 1-2? சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாதா? புது கேசட்ட ஓசில போடி வந்து போயிட்டாங்க குறுக்கு தெரு மோகினி. மிஸ், பிரமாதமா வசிக்கிறீங்க. நான் அப்படியே ரசிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நின்னுட்டேன். தேங்க் யூ. இந்த பியானோவை எங்க அம்மா எனக்கு பரிசா கொடுத்தாங்க. இத வாசிக்கும் போதெல்லாம் இறந்து போன எங்க அம்மா என்னோட ஆத்மார்த்தமா பேசுற மாதிரி இருக்கும். துயரமான நேரங்கள்ல இங்க வந்து உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல மனசு லேசாயிடும். You are a very sentimental character. You are correct. இந்தாங்க உங்க அட்வான்ஸ் தொகை. Thank you. இது உங்க ரூமா? அதான் ஏ ரூம். அப்படின்னா இந்த ரூமை கொஞ்சம் திறந்து காட்டுங்க. நான் எழுதிருக்கிற ரூமை விட இது பெருசா இருந்துச்சுன்னா நான் இங்கே தங்கிறேன். ஒருத்தர் ஒருத்தர் துணையா இருந்துக்கலாம். இந்த ரூம் யாருக்கும் வாடகைக்கு விடுறது அபிப்பிராயம் இல்ல. அது திறந்து பார்க்கவும் அனுமதி இல்ல. யாருக்கும் அனுமதி இல்லையா? இந்த ரூமுக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு? சிஐடி மாதிரி துருவி துருவி கேள்வி கேட்காம உங்க ரூம்ல போய் செட்டில் ஆவுங்க. அது அது சரி, நீங்க நல்ல மூட்ல இருக்கும்போது வந்து தெரிஞ்சுக்கிறேன். என்ன, இன்னைக்கு ஒரு நாள் டின்னருக்கு என் கூட ஹோட்டலுக்கு வரீங்களா? நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒன்றும் சரியான அறிமுகம் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன ஹோட்டலுக்கு கூப்பிடுறீங்களே, உங்க மனசுக்குள்ள என்ன பத்தி என்ன நினைப்பு? பாத்தீங்களா பாத்தீங்களா, அவசரப்பட்டு என்ன பத்தி தப்பா இட போட்டீங்களே. நீங்க இந்த வீட்டு ஓனர், நான் உங்க குடுத்தனக்காரன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு இது ஏற்பட வேண்டாமா? எது? ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு இந்த டின்னர் முதற்படியா இருக்கட்டும் நினைச்சேன். ஓஹோ, அப்ப சாரோட 2வது படி என்னவா இருக்கும்? என்னைக்கு நீங்க என்ன டின்னர் கூப்பிடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறதா. ஓகே, நாளைக்கு நீங்க என்னோட டின்னர் சாப்பிடுறதா இருந்தா இன்னைக்கு உங்க இன்விடேஷன் ஏத்துக்கறேன். அக்ரீட், லெட்ஸ் கோ. கீழே வெயிட் பண்ணுங்க, நான் டிரஸ் பண்ணிட்டு வந்தறேன்.
65 66 67 68 69 70 71 72 73 74